இன்று நம்மோடு ஸ்ரீ ஜோதிட பீடம் பண்டிட் விஜய் அவர்கள் இணைந்திருக்கிறார் வாருங்கள் பேசலாம் வணக்கம் சார் வணக்கம்மா வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் சொல்லுங்கம்மா சார் பொதுவாகவே வந்து இந்த சனி கேது எட்டில் சேர்ந்து இருந்தால் ஆபத்து அப்படின்லாம் சொல்கிறாங்க அது உண்மைதானா அதற்கு ஏதாவது பரிகாரம் அப்படிங்கிறது இருக்குதா சார் இது ஆபத்துன்னு சொல்ல முடியாதுமா போராட்டமான வாழ்க்கையாக இருக்கும் சனிக்கேது சேர்க்கைங்கிறது மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை தரக்கூடியது தொழில் போராட்டத்தை தந்துடும் பிச்சு எடுக்கிற அளவு கொண்டு போயிடும் அப்போ இந்த சனிக்கேது சேர்ந்தவங்களுக்கு வந்து துறவுரம் போகிற மாதிரியான சூழ்நிலை குடும்பத்தை பிரிஞ்சு வாழுதல் குடும்ப வாழ்க்கையை பிரிஞ்சு வாழ்கிறதல் கேதுங்கிறது பிரிவினைவாதி இந்த ஒரு கவுண்டமணி ஐயாவுடைய ந செந்திலையாவுடைய நகைச்சுவை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் பதினி பதினின்னு நேங்கடி இல்லையா குடும்பத்தை பிரித்து வைப்பார் இல்லையா அது மாதிரி பண்ணுறது கேது புரியுதுங்களா இந்த குடும்ப வாழ்க்கை பிரிக்கிறது துறவு வாழ்க்கைக்கு போகிறது அந்த மாதிரியான விரக்தி மனநிலைக்கு தள்ளப்படுதல் சனிக்கேது கேதுங்கிறது தடை எல்லா விதமான தடைக்கான கிரகம் சனிக்கேது கூட செவ்வாய் சேர்ந்தால் சுத்தம் இந்த சனியும் செவ்வாயும் கேதுவும் சேர்ந்து எந்த இடத்த பார்க்குதோ அந்த இடம் கடுமையாக பாதிச்சிடும் நாலாம் இடத்தை பார்த்தா தாய் அன்பு இல்லை சொத்தில் பிரச்சனை மூணாம் இடத்தை பார்த்தா உறவுகளால் பிரச்சனை அஞ்சில் இருந்தால் புத்திரதோசை தடை இப்படி சொல்லிட்டே போகலாம் இந்த சனிக்கேது சேர்க்கைங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் வந்து அது மோசமான ஒரு கிரக சேர்க்கை இவங்களுக்கான பரிகாரம் நிறையா இருக்குது நான் நிறைய பரிகாரம் சொல்லியிருக்கேன் அதான் என்னுடைய பரிகாரங்கிறது அவங்க ஜாதகத்தில் அந்த பிளானட் எந்த ராசி மண்டலத்தில் இருக்குது எந்த நட்சத்திரத்தில் இருக்குது நீர் வீட்டில் இருக்கா நெருப்பு ராசியில் இருக்கா இதெல்லாம் பார்த்து தான் சொல்லணும் ஒரு ஜாதகத்தில் சனிக்கேது சம்மந்தப்பட்டு எங்கே இருக்குது துலாம் வீட்டில் இருக்குது வீடு வந்து தூத்துக்குடி மாவட்டம் துலாம் வீடு வந்து தூத்துக்குடி மாவட்டம் அப்போ அவருக்கு பரிகாரம் இங்கே இல்லை கேதுங்கிறது மனித தலையற்ற தெய்வம் பூரா கேது மனித தலையற்ற தெய்வம்ல எது வராகி அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா யார் உங்களுக்கு நம்ம விநாயக பெருமான் அது மாதிரி ஹயக்கரிவர் நரசிம்மர் இப்படி சொல்லிட்டே போகலாம் ஸோ அந்த மாதிரியான தெய்வங்கள் எல்லாமே வந்து கேது தான் அப்போ அவர் ஜாதத்தில் துலாம் வீட்டில் இருக்குது துலாம் வந்து தூத்துக்குடி மாவட்டம் அப்போ நான் அவருக்கு என்ன சொன்னேன்னா முடி வைத்தான் நேந்தல் தூத்துக்குடி மாவட்டத்தில் வைத்தான் நேந்தல்னு இருக்குது முடி வைத்தான் நேந்தல் ஊர் பேர் நேந்தல்னால் ரெட்டை கொம்பு போடணும் ரெட்டை கொம்பு போட்டு நான் போடணும் முடி முடிவைத்தான் நேந்தல் பிச்சை பிள்ளையார் சனி பிச்சை கேது பிள்ளையார் பிச்சை பிள்ளையார போய் கும்பிட்டுவாங்க போங்க மூணு மாசத்துக்கு ஒருக்க போய் கும்பிட்டுவாங்க திருவோடு வச்சு கும்பிட்டுவாங்க அவரே திருவோடு கொண்டு போகணும் திருவோடு அங்கே வைக்கணும் என்ன அந்த விநாயகருக்கு முன்னாடி என்ன இருக்கோ ஒரு ஒரு ரூபா காசு இருந்தா எடுத்துட்டு வாங்க இல்ல அகல் விளக்கு இருந்தா எடுத்துட்டு வாங்க அந்த தீபம் தீபமேத்தி வழிபாடு செஞ்சுட்டு வாங்க இல்லையா நீங்களே போய் ஒரு அச்சு வெள்ளம் வச்சு கும்பிட்டுட்டு எடுத்துட்டு வாங்க அந்த அச்சு வெள்ளத்தை வீட்டுல உணர்ந்து வச்சுக்கோங்க ஏதாவது பிரசாதம் கொண்டு வச்சுட்டு அதை திருவோட்டில் எடுத்து வச்சு கொண்டு இதற்காரு கோடீஸ்வரம்ல ஆக முடியாது ஒரு நாளைக்கு நூறு ரூபா வருமானம் இடத்துல இன்றைக்கி ஆயிரம் ரூபா ரெண்டாயிரம் வருமானம் வருது பரவாயில்ல சார் நல்லா இருக்கேன் வியாபாரம் ஏதோ நடக்குது அவர் இந்த சின்ன சின்ன இந்த உள்ளாடைகள் குழந்தைகளுடைய உள்ளாடைகள் இந்த பாபா சூட்டு இந்த மாதிரி ஐட்டம் இருக்கு இல்லையா நைட்டி இதெல்லாம் வச்சு வியாபாரம் பண்ணுறாரு அது சரவீடு வியாபாரம் பண்ணுறாரு சைக்கிளில் கொண்டே அங்கங்கே டூ வீலரில் கொண்டே வியாபாரம் பண்றாரு இப்போ வியாபாரம் பரவாயில்ல சார் அப்படின்னு அவர் சொல்றாரு அப்போ அவருக்கு ஒவ்வொருத்தருக்கும் தகுந்த மாதிரி இருக்கு முடிவைத்தாண்டே தலுங்கிற ஊரில் பிச்சை பிள்ளையார் சாமி வருவாருங்க பிச்சை பிள்ளையார் சனி பிச்சை கேது பிள்ளையார் கரெக்டாக அது கும்பிட்டதுக்கு அப்புறம் நல்லா இருக்காரு இதே இது இன்னொரு ஜாதகத்துக்கு வருது அது சிம்ம மண்டலத்துல வருது அப்ப சிம்ம மண்டலத்துல அங்க சனிக்கிறது தொடர்பு வருது திண்டுக்கல் மாவட்டம் ரெட்டியார் சத்திரம் பிச்சை சாமிகளுடைய ஜீவ சமாதி திண்டுக்கல்ல இருந்தவர் இப்போ ரெண்டாவது அலையில தான் அவர் சமாதியானவர் அந்த கோவிட் வந்துச்சு இல்லையா அந்த டைம்ல தான் சமாதியானவர் உண்மையிலேயே அவரை பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கு மாற்றம் அவர்கிட்ட போய் அவர்கிட்ட போய் பார்த்துட்டு பக்கத்துல வெள்ளை விநாயகர் கோயில்னு ஒரு கோயில் இருக்கு அங்க அபிராமி கோயில் இருக்கு கோயில் வாசலில் செருப்பை கழட்டி போட்டு உள்ள போய் சாமி கும்பிட்டு வந்து செருப்பு திருப்பிட்டான் இப்போ பாருங்க முந்தானியத்து காலையில் முந்தானியத்தான் நேத்து நேற்று காலையில் நேற்று காலையில் மதுரையில் ஜோட மாநாடு அதுக்கு போயிட்டு ஃபங்க்ஷன் போயிட்டு காலையில் கணபதி கோமம் துவங்கிட்டு சரி வெள்ளிக்கிழமை திண்டுக்கல் கோட்டை மாதிரியை பார்ப்போம்னு சொல்லி திண்டுக்கல் கோட்டை மாதிரி வந்து சாமி கும்பிட்டு வந்து செருப்பை காணும் அது என்ன தெரியல திண்டுக்கல் போனால் செருப்பு காணாம போகுது ஆனால் கோவிலில் செருப்பு காணா போனால் நல்லதுன்னு சொல்லுவாங்களே சார் நல்லதுதான் ஆனால் அது திண்டுக்கல் போனால் காணா போகுது ரெண்டு இடம் காணாம போயிருச்சு இதுக்கு உதாரணம் அங்கே திண்டுக்கல் நெருங்கிய நண்பர் ஒருத்தர் இருக்காரு என்ன உங்க செருப்பு அந்த கிளாஸ் போடுறதுக்கா பிறகு செருப்பு காணாம போச்சு அதுக்கப்புறம் திருப்பி வேற செருப்பு வாங்கி போட்டு வந்தேன் நேற்று என்ன வந்துட்டேன் வெறுங்காலே வந்துட்டேன் சரி வரவாயில்ல போய் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி கோயம்புத்தூர்லேயே வாங்கிக்கலாம்னு வந்தேன் வந்து கிளம்பி அதுக்கப்புறம் இங்கே நான் ஃப்ளைட் ஏறி கிளம்பி இங்கே வந்து வந்து தந்தேன் ஸோ அது அந்த பிச்சை சுவாமிகளுடைய வழிபாடு சிறப்பை தரும் ஒவ்வொரு ராசி மண்டலத்துக்கும் ஒரு கோயில் வச்சிருக்கேன் ஒவ்வொரு இவ்வளவு கோவில்களுமே தெரிஞ்சு வச்சிருக்கீங்க தேடல் தானுங்கம்மா நம்ம கிட்ட வந்துட்டாங்க அவங்களுக்கு சொல்யூஷன் சொல்லணும் அப்ப அவங்களுக்கான கரெக்டான அந்த பரிகாரம் எடுத்து கொடுக்கணும் அவசரப்படுத்தினாங்கன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது சில பேர்லாம் ஃபோன் பண்ணி இவ்வளவு நாள் ஆச்சு அப்பாயின்மெண்ட் போட்டுன்னு நம்ம யோசிக்கிறனால தான் டைம் எடுக்குது இப்படிதான் வச்சு சொல்கிறோம்

இந்த சிம்மங்கிறது சிவகங்கை மாவட்டம் செவ்வாய் சனி ராகுங்கிறது அது வந்து ஆண்டி பாண்டின்னு சொல்லக்கூடிய கிரகம் சேர்க்கை செவ்வாய் சனி சேர்ந்தாலே ஆண்டி பாண்டின்னு பேர் வரும் ராகு வந்து மாயத்துக்கான கிரகம் மாயமா பாம்பு போயிட்டு இருக்க சர்டா உள்ள பூந்துடும் ஏதாவது ஒரு வளைக்குள்ள போயிடும் இல்லை போதற்குள்ள போயிடும் ஏ எங்கதான் ஏன் பாம்பு போச்சு எங்கே போச்சுன்னு தெரியல தேடுறாங்களா இல்லையா பாம்பை துல்லியமா கண்டுபிடிச்சு சொல்றது ஆயுல்லியம்மா ஆயில்லியும் அக்கீரோசியா சொல்லிட்டே இங்கே தாண்டா இருக்கு பாம்புன்னு சொல்லிடுவோம் ஆயில்யா மற்ற யாருக்கு கண்ணில் கரெக்டா அக்கீரோ வராது பாம்பு மற்ற ஆளுக்கெல்லாம் பாம்பு போயிடும் கண்ணில் சிக்காது நீங்க ஆயுள் அந்த ஸ்பாட்ல இருந்தா பாம்பு அந்த சோபாக்கியில தான் இருக்குன்னு கரெக்டாக சொல்லிவிடுவாங்க அந்த பாம்போட வேகத்தை கணிக்கிறது ஆயில்லியா மற்ற யாராலேயும் கணிக்க முடியாது அப்ப இவங்களுக்கு அந்த ராகுங்கிறது மாயமா மறையக்கூடியது பாம்பு அப்ப சிவாசணிங்கிறது ஆண்டி அது உக்காந்து இருக்கிறது எங்க சிம்ம வீடு சிம்மங்கிறது சிவகங்கை மாவட்டம் அப்ப சிவகங்கையில இடையமேலூர் மாயாண்டி சித்திர ஜீவசமாதி அங்க போய் கருப்பு போர்வை தானம் கொடுத்து திருவோடு வச்சு வழிபாடு செஞ்சு அந்த திருவோட வீட்டுக்கு கொண்டு வந்து சனிக்கிழமை செவ்வாய்க்கிழமை திருவோட்டில் தான் சாப்பிடணும் அதில் நான்வெஜ் சாப்பிட கூடாது திருவோட்டில தான் சாப்பாடு சைவ சாப்பாடு தான் சாப்பிடணும் சனிக்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும்

ஒரு ரூட்டு கிடையாது ஒரு ரூட்டு கிடையாது ஒருத்தருக்கு குழந்தை பேரே இல்லை அதே பூரத்தில் தொடர்பு கொள்ளுது கூட சந்திரன் வந்து உட்காந்துருது சந்திரன் உட்காந்துருது சூரியன் தான் தெலுங்கு தெலுங்கு மொழிக்கு வடுகர் அப்படின்னு ஒரு பேர் உண்டு ரைட்டா சந்திரன் எங்க முத்து அங்க செவாசனி சேர்ந்துருச்சு முத்து வடுகநாதர் எடுத்துருவேன் படாரன்னு திண்டுக்கல் மாவட்டம் முத்து வடுகநாதர் சிங்கம் புனரிய ராசிய சிங்கம் அந்த இடத்தை அந்த மாதிரி எடுக்கணும் எங்க எடுக்கணும் லாஜிக் இருக்கு நான் இவ்வளவு பரிகாரம் சொல்லிட்டு இருக்கேன்ல ரெண்டு வருஷமா சொல்லிட்டு இருக்கேன் அதில் எத்தனை பரிகாரம் சொல்லியிருக்கேன் நிறைய பேருக்கு பலிக்குது இல்ல சார் அதுதானே சார் அது அப்படி இல்லைங்கம்மா அவங்க அது அதான் எப்படின்னா நான் அவங்க ஜாதகத்தை பார்த்துட்டு வேற கிரகங்களுடைய சேர்க்கை டிகிரி எல்லாம் பார்க்கறேன் நான் ஒண்ணு ரெண்டு எடுத்து சொல்றது இல்ல ஒண்ணு ரெண்டு சொல்றது இல்ல வித்தியாசமாலாம் சொல்லியிருக்கிறேன் அடுத்து அதே மாதிரி ஒரு பெற்றோராக இருக்காங்க அப்படின்னா அவங்க தன்னுடைய குழந்தை வந்து நல்லா படிக்கணும் வேலைக்கு போகணும் அப்படிங்கறதுல ஒரு பெரும் ஆர்வம் இருக்கும் அவங்களுக்கு வந்து அவங்களாம் என்ன மாதிரியான கோயில்களை வழிபட்டால் அவங்களுடைய குழந்தைகள் ஆரோக்கியமாவும் படிப்பு நல்லா வரும் சார் குழந்தைங்க நல்லா படிச்சு நல்லா ஒரு உத்தியோகத்துக்கு போகணும் கேக்குறீங்க பொதுவா யாரா ஒருத்தர் திரையோதசி திதியில் பிறந்தவர்கள் ஹம் யாரா ஒருத்தர் அவங்க வந்து பிறந்த திதி திரையோதசி திதியா இருக்கணும் கிட்ட ஆசீர்வாதம் வாங்கும் பொழுது நல்லா படிக்கிறாங்க திரையோதசி திதி வந்து ஆசீர்வாதத்துக்கான ஒரு திதி அதில் யார் பிறக்கிறார்களோ அவங்க ஆசீர்வாதம் பண்ணால் அவங்களுக்கு நல்ல நிலை கிடைக்குதுமா என் பையன் வந்து ப்ளஸ் டூ முடிச்சு முடிக்க போறான் என்னுடைய நெருங்கிய நண்பர் சக ஜோதிடர் அவர் திரையோதசி திதி என்னோட ஒரு நாலு வயசு கம்மியாக இருப்பாரு அப்போ நான் ஒரு ஃபோன் பண்ணுறேன் அண்ணே எங்கன்னா இருக்கீங்க அப்படின்னு அண்ணே ஆஃபீஸ்லே என்னன்னு எனக்கு போன் பண்ணிட்டு இருக்கீங்க என்ன என் பையனோட வரேன் என் பையனை ஆசீர்வாதம் பண்ணுங்க என்ன என் பையனை கூப்பிட்டு வரேன் என் பையனை ஆசீர்வாதம் பண்ணுங்க ஏனே போகணே விளாடு காமெடி மொழி பண்ணாதீங்க என்னோட உயர்வானவர் குணத்திலையும் எல்லாத்துலேயும் ஏற்கனவே பிரபலமானவர் அவர் அவரு கோவில தெரியாத ஆளே கிடையாது நல்ல மனிதர் ஜோதிடருங்கிறத விட ரொம்ப நல்ல மனிதர் எனக்கெல்லாம் நிறைய உதவிகள்லாம் செஞ்ச மனிதர் மா மனிதர் போன் பண்ணி என்ன ஏதோ பணம் கண்டு வேணுமானே என்னாரு அதை பணம்ல வேணாண்ணே என் பையனை ஆசீர்வாதம் பண்ணுங்கண்ணே சத்தியமான உண்மை என் பையனை ஆசீர்வாதம் பண்ணுங்கண்ணே என்ன ஏன்னே எங்கள் அண்ணன் பையன் நீங்கள் பெரியவங்க நீங்கள் ஆசீர்வாதம் பண்ணு நீங்கள் ஆசீர்வாதம் பண்ணுங்கண்ணே அப்படின்னு கூப்பிட்டு வாங்கினே அப்படின்னாரு போய் தம்பி அங்கல் காலில் உள்ளதா கண்ணு எந்திரிசாமி அப்படி சொல்லி எழுந்துச்சு திருநீர் பூச்சி நினைச்ச காலத்தில் சீட்டு கிடைக்க போயா நினைச்ச காலத்தில் உன் சீட்டு கிடைக்கா உங்கள் அப்பா உனக்கு அப்பாவை கிடச்சி நீ புண்ணியம் பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லி அவர் ஆசீர்வாதம் பண்ணி மூணாவது நாள் எனக்கு பையனுக்கு சீட் கிடச்சி அவருடைய ஜாதகம் எனக்கு தெரிஞ்ச அவர் திரையோதி திதி வா அங்குள்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கு நீ நல்லா இருப்படா உன் வாழ்க்கை நல்லா இருக்கும்டான்னு அவர் ஆசீர்வாதம் தொட்ட பையன் இன்னைக்கு என் பையன் ஒரு நாள் லீவ் எடுக்காமல் கல்லூரியில் படித்து ஒரு ஐடி கம்பெனியில் கேம்பஸில் வேலை கிடச்சி இன்னைக்கு அதே கல்லூரி மாணவருக்கு கேம்பஸ் இன்டர்வியூ பண்ணிகிட்டு இருக்காரு அதுக்கு யார் திரையோதசி திதி காரணம் அவருவாதம் பண்ணி என் பையன் அப்ப நீங்க கோயில்களுக்கே போகணும்னு அவசியம் இல்ல வீட்டுல பெரியவங்க யாராவது திரையோதசி திதியில உறவுல நட்புல பக்கத்து வீடுகள்ல யாராவது டேட்டாபுரத்தை கேட்டு அவங்க ஏதாவது திரையோதசி திதியான்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அல்லது திரையோதசி திதி அன்று பெரியவங்க வீட்டில் வாழ்ந்தவங்க பேரப்பிள்ளைகளை பார்த்தவங்க தம்பதி சகிதமாக இருக்கிறவங்க கிட்ட போய் காலில் விழுந்து திரையோதசி திதி துவங்குற நேரத்தில் போய் ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்தால் வேலை செய்யும் சரி யாருமே இல்லை திரையோதசி திரு திதியில் திரையோதசி திதியில் போய் விநாயகப் பெருமானை வழிபாடு செஞ்சு விநாயகரை பூஜிச்சிட்டு போனாலும் வேலை செய்யும் இல்லை ஆன்மீக குருமார்கள் யாராவது ஒருத்தட்ட திரையோதசி திதி என்று அவங்ககிட்ட ப்ளஸிங் ஆகி போனால் சக்ஸஸ் ஆகும் திதியை பிடித்தால் விதியை விழலாம் திடீயே நான் இப்படியெல்லாம் பயன்படுத்தியிருக்கேன் சாமி இன்றைக்கி என் பையன் நல்லா இருக்கார் அப்படின்னா அந்த என்னுடைய சக நண்பர் பண்ண ஆசீர்வாதம் இது சத்தியம் 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 நான் கண் கலங்கி அவ்வளோ பாகவே ஒருத்தர் காலில் விழுந்துன டக்குனு என்ன ஐயோ இப்போ எந்திரிப்பா சொல்லுவாங்களா இல்லையா ஏ காலில் உழுது அப்போ எந்திரிப்பா சொல்கிறாங்களா இல்லையா அவங்க பதறிடுவாங்க புரியா இல்லைங்களா சனிதாம்மா கால் சனிதான் கால் தாழ்ந்தவர் உயர்ந்து உயர்வார் தன்னை தாழ்த்திக் கொள்பவர் உயர்வார் தன்னை தாழ்த்தி கொள்ள தாழ்த்திக்கொள்ள அவர் உயர்ந்து கொண்டே செல்வார் அப்படிங்கிறது பிரபஞ்சம் கொடுத்த கட்டளை அது நிறைய கேள்விகளுக்கு ரொம்ப தெளிவான விளக்கத்தை கொடுத்திருக்கீங்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம்